அந்த சிறுமிக்கு இரத்த புற்றுநோய் இல்லை என சேவியர் கூறியதை கேட்டதுமே ஆச்சரியமாய் அவனை பார்த்தார்கள். சார், நீங்க நிஜமா தான் சொல்றீங்களா? என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? ஆர்வமாய் கேட்டவரிடம் புன்னகையுடன் சம்மதமாய் தலையசைத்தான் சேவியர். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க பொண்ணுக்கு அப்பெண்டிக்ஸ் ரிமூவ் பண்ண ஆபரேஷன் ஏதாவது பண்ணீங்களா? சார், உங்களுக்கு எப்படி அது தெரியும்? அதிர்ச்சியுடன் கேட்டவர் சேவியரை இன்னும் நம்ப ஆரம்பித்தார். மெடிக்கல் ரிப்போர்ட் எதையுமே பார்க்காமல் உடனிருந்து பார்த்தது போல் கூறுபவனை அவரால் நம்பாமல் இருக்க முடியவில்லை. உங்க பொண்ணுக்கு போஸ்ட் ஆபரேஷன் இன்ஃபெக்ஷன் ரொம்ப சீரியஸா இருந்திருக்கு. அதுதான் பிளட் கேன்சர் இருக்கிற மாதிரி சிம்டம்ஸை காட்டியிருக்கு. நிலைமையை பக்குவமாய் அவன் கூறிட கூட்டத்தில் இருந்தவர்கள் அனைவரும் அவன் வாய்க்கு வந்ததை உளறுகிறான் என்று திட்ட ஆரம்பித்தார்கள். அப்போது அந்த கூட்டத்தில் இவற்றை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்த ஒரு பெரியவர் பேச துவங்கினார். இந்த பையன் சொல்றதும் சரிதான். தலையே வெடிக்கிற அளவுக்கு வலி எடுக்குதுன்னா உடனே அது பிரெயின் டியூமர் ஆயிடாது. பிளட் கேன்சருக்கு வர சிம்டம்ஸ் சில நேரம் பாக்டீரியல் இல்லைனா வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால கூட அதே போல இருக்கும். இந்த மாதிரி சில சமயம் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாம இந்த மாதிரி சிம்டம்ஸ் வர்றது இப்போ சாதாரணமாயிருச்சு. சிம்டம்ஸை வச்சு மட்டுமே இந்த நோய் தான்னு சொல்லிட முடியாது. அந்த பெரியவர் கூறுவதை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியமாய் தங்களுக்குள் பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். அவர் மாஸ்டர் வர்மன். அந்த கூட்டத்தில் நகரத்திலேயே சிறப்பாயிருக்கும் ஜெனசிஸ் ஜெனரல் மருத்துவமனையைச் சேர்ந்த டைரக்டரும் இருந்தார். அவரே மாஸ்டர் வர்மனை மிகவும் மரியாதையுடன் போற்றினார். மருத்துவத்துறையில் இருக்கும் அனைவருக்குமே மாஸ்டர் வர்மனை நன்றாய் தெரியும். அப்படிப்பட்டவர் சொன்னால் சரியாக இருக்கும் என நினைத்தார்கள். உன்னால அந்த பொண்ணை சரி பண்ண முடியுமாப்பா? கண்டிப்பா முடியும். ஆனா எனக்கு அக்யூபஞ்சர் சில்வர் நீடில் வேணும். என்கிட்ட இருக்கு. ஜெனசிஸ் ஜெனரல் மருத்துவமனையின் டைரக்டர் அவராக முன்வந்து சேவியரிடம் நீட்டினார். சேவியருக்கு அந்த ஊசை எல்லாம் தேவையே இல்லை. அவன் விரல் பட்டாலே போதுமானது. ஆனால் அவனை நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் இங்கிருப்பவர்கள் எல்லாம் மருத்துவத்துறையின் ஜாம்பவான்கள். சாதாரணமாய் அந்த பெண்ணை தொட்டு சரி செய்து விட்டோம் என்று கூறிட முடியாது. அதனால் அவன் அக்குபஞ்சரை பயன்படுத்தலாம் என்று நினைத்தான். அவன் படித்தது அலோபதிதான். ஆனாலும் அவன் ஊரில் நாட்டு மருத்துவமும் அக்குபஞ்சரும் கத்துக்கொண்டான். சேவியர் அந்த சிறுமியின் அக்குபஞ்சர் பிரஷர் பாயிண்டில் நீடிலை குத்தி அவனின் விரலால் அந்த சிறுமியை குணப்படுத்தினான். 10 நிமிடம் கழித்து அவன் உடலில் இருந்த சக்தி குறைந்து கொண்டு வருவதை அவனால் உணர முடிந்தது. அவனுக்கு வியர்த்து கொட்ட அவன் முகம் லேசாய் விழுக்க துவங்கியது. அந்த சிறுமி கசடு போல் வாந்தி எடுத்தாள். அவ்வளவுதான், உனக்கு சரியாயிடுச்சு. அவளின் உடலில் இருந்து ஊசிகளை எடுக்க அந்த சிறுமி அழகாய் புன்னகைத்தாள். அப்பா, இப்ப எனக்கு எந்த வலியுமே இல்ல. உடனே தன் மகளை கட்டி ஆற தழுவினார் அப்பா. அவர் கண்களில் கண்ணீர் நிற்காமல் வழிந்தது. சார், ரொம்ப நன்றி. நீங்க என் பொண்ண எனக்கு திரும்பி பத்திரமா கொடுத்துட்டீங்க. மனதார நன்றி கூறியவர் சேவியர் காலில் விழுந்தார். அதில் உடனே பதறியவன் அவரை எழுப்பிவிட்டான். தன்னை விட வயதில் மூத்தவர் காலில் விழுவதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஐயோ, என்ன சார் நீங்க காலில் போய் விழுறீங்க? நான் என்னால முடிஞ்ச சாதாரண ஒரு ட்ரீட்மெண்ட்டை தான் கொடுத்தேன். திரும்பவும் குட்டியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் செக்அப் பண்ணுங்க. இந்தாங்க, ஏதோ என்னால முடிஞ்ச பணம். அவன் பாக்கெட்டில் இருந்த 500 ரூபாயை எடுத்து அவரிடம் நீட்டினான். அவனை நன்றியுடன் கையெடுத்து கும்பிட்டார் அப்பா. இதனை அந்த டைரக்டரும் மகிழ்வுடன் பார்த்து கொண்டிருந்தார். அந்த குழந்தைக்கு பிரச்சனை சரியாயிடுச்சு. உங்க பொண்ணை கூட்டிக்கிட்டு எங்க ஹாஸ்பிடல் வாங்க. மொத்த செக்அப் செலவையும் நாங்களே பாத்துக்கிறோம். அந்த கண்ணாடி போட்ட டாக்டர் எப்போதோ அந்த இடத்திலிருந்து தப்பித்து ஓடி இருந்தார். சேவியர் அவனை சுற்றி முற்றி தேடி பார்த்து இல்லை என்றதும் அப்படியே விட்டுவிட்டான். உன்னோட மெடிக்கல் ஸ்கில் ரொம்ப அருமையா இருக்கு. நீ இங்க வேலை தேடி வந்திருக்கியா? உனக்கு வேலை கிடைச்சிருச்சா? எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல. நான் ஸ்பெசிஃபிகேஷன் எதுவும் படிக்கல, அதனால எங்கேயும் வேலைக்கு எடுக்கல. என்னோட பையன் ஹாஸ்பிட்டலில் உன்னை வேலைக்கு சேர்த்துக்க சொன்னா சேர்ந்துப்பியா? அங்கே அட்டெண்டிங் டாக்டருக்கு 10 லாக்ஸ் பெற ஆனும். என்ன சொன்னீங்க? 10 லட்சமா? சேவியருக்கு மயக்கம் வராத குறையாக இருந்தது. கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு அவனுக்கு 90,000 கிடைக்கும். ஸ்கை ஹாஸ்பிட்டலில் அவன் வேலை பார்த்தபோது அவனுக்கு மாதம் 5,000 அல்லது 6,000 தான் கிடைக்கும். அதில் பாதி அவன் வீட்டு வாடகைக்கு செலவாகிவிடும். மீதம் இருக்கும் பணத்தை வைத்துத்தான் மாதத்தை ஓட்டுவான். பல நாள் சாப்பிடாமலேயே மிச்சப்படுத்த பார்த்திடுவான். இப்போது அப்படி இல்லையே. அவன் சம்பளத்தை விட பல மடங்கு அதிகமாய் அவனுக்கு கிட்டும். அவன் கேள்விக்கு அந்த பெரியவர் லேசாக புன்னகைத்தார். இது வெறும் ஸ்டார்டிங் சாலரி தான். நீ எந்த அளவுக்கு உழைச்சு முன்னேறியோ அந்த அளவுக்கு உனக்கு சம்பளமும் ஏறும்.
அதன் பின் அவர் யாருக்கோ அழைத்து பேசிட, அடுத்த 5 நிமிடத்தில் அவர்கள் மருத்துவமனை சேர்ந்த ஆட்கள் உடனே அங்கு விரைந்தனர். வர்மன் ஹாஸ்பிட்டலின் பிரசிடென்ட் அவன் மோதிய அழகிய பெண். தாத்தா, நீங்க எங்க இருக்கீங்க? ஆச்சரியமாய் கேட்ட சாத்விகா சேவியரை எதிர்பார்க்கவே இல்லை. அவனும் அவள் அவரின் பேத்தியாக இருப்பாள் என்று எதிர்பார்க்கவில்லை. அவன் இப்போது என்ன நடக்கப் போகிறதோ என்ற படப்படப்பில் நின்று கொண்டிருந்தான். அவளுக்கு அவன் பார்த்த பார்வையே பிடிக்கவில்லை. அதனால் அவன் மீது அவ்வளவு நல்ல மதிப்பு இல்லை. சாதுமா, இந்த பையனுக்கு இந்த வயசுலயே மெடிக்கல் ஸ்கில் அற்புதமா இருக்கு. திறமையான டாக்டரா இருக்கான். நம்ம ஹாஸ்பிட்டல்ல தான் டாக்டர்ஸ் எடுத்துட்டு இருக்கியே, இவனையும் நம்ம ஹாஸ்பிட்டல்ல அட்டெண்டிங் டாக்டர் அப்பாயிண்ட் பண்ணு. புன்னகையுடன் கூறியவரை ஆச்சரியமாய் பார்த்தாள் சாத்விகா. என்ன, இவனா நம்ம ஹாஸ்பிட்டல்லையா? ஆச்சரியமாய் கேட்டவளுக்கு தன் தாத்தாவிற்கு மூளை குழம்பி விட்டதோ என்று நினைத்தாள். சேவியரை பார்த்தாலே அவளுக்கு நல்ல டாக்டர் போன்று தோன்றவில்லை. அதுவும் சாதாரண மருத்துவமனையில் இருந்து வேறு வந்திருக்கிறான். இவர்கள் மருத்துவமனையோ நகரத்திலே மிக சிறந்த மருத்துவமனை. அவர்கள் மருத்துவமனையில் அட்டெண்டிங் டாக்டராக இருப்பவர்களே மற்ற மருத்துவமனையில் பல்வேறு துறையில் இருக்கும் தலை சிறந்த டைரக்டிங் டாக்டர்ஸ். அவர்கள் எல்லாம் வெளிநாட்டில் மருத்துவம் பயின்று வேலை பார்ப்பவர்கள். இப்போது இந்த நாட்டுக்கட்டானை அவர்களுடன் வேலை பார்க்க வைக்க வேண்டுமா என நினைத்தாள். நான் சேவியர் கிட்ட நம்ம ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்க சொல்லிட்டேன், சோ அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிரு. சாத்விகா வேற வழி இல்லாமல் சம்மதம் தெரிவித்தாள். அவளால் அவள் தாத்தா பேச்சை மீற முடியாது. இந்த பட்டிக்காடு கிட்ட அப்படி என்ன மெடிக்கல் ஸ்கில் தாத்தா பாத்துட்டாரு? இவனும் இவன் பார்வையும். இப்போதைக்கு வேலைக்கு சேப்போம், அப்புறம் இவன் வேலை சரியில்லைன்னு சொல்லி வேலையை விட்டு தூக்க வேண்டியதுதான். மனதின் உள்ளே கடுகடுவென சேவியரை பார்த்தவாறு நினைத்தவள் அவனை பார்வையாலேயே எரித்துக் கொண்டிருந்தாள். கேளுங்க டாக்டர் எக்ஸ் ஆடியோ சீரீஸ் உங்க குக்கு எஃப்எம் ஆப்ல. டவுன்லோட் தி ஆப் நவ.